நீ வேண்டதல்ல எந்த குறையும் இல்லாம நல்லபடியா தான் செஞ்சிருக்கற ஆனா நாகம் வரலியம்மா விரதத்துல நமக்கே தெரியாம ஏதோ கலங்கமோ குறையோ இருந்திருக்கும் இனிமே உன் குழந்தைய காப்பாத்த வேற வழியே இல்லம்மா புசரி அந்த தீச்சட்டி ரெண்டையும் உயர்த்துறேன் பேசாம ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்கலாம்ல மாமா பாத்தீங்கல்ல ஊர்க்காரங்க என்ன பேசுறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா கடைசில பழி மொத்தமும் நம்ம மேல விழுந்துரும் போல இருக்கு குழந்தைய ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிருந்தா ஏதாவது செஞ்சு காப்பாத்திருக்கலாம் பிடிவாதமா சொன்னது கேட்காம வெண்ணிலா தான் இப்படி நடந்துகிட்டானா நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே மாமா இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க இதனால நமக்கு தான் பாதிப்பு रुद्रा इनमें तिरंबे वरवा पोरा
என்ன கை விட்டுட்டல்ல யாரோ இல்லாத இந்த அநாதைக்கு நீதான் தெய்வம்னு நினைச்சு என்னை ஏமாத்திட்டியே இது நியாயமா என் குழந்தைய கூட கூட்டிட்டு போனது தப்புதான் ஆனா சொன்ன விரதம் அத்தனையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன்ல அப்புறம் ஏன் இப்படி பண்ண என் குழந்தை எனக்கு உயிரோட வேணும் இனிமே கூட்டம் போட்டு வேடிக்கை பார்க்காதீங்க அந்த பொண்ணு ஏற்கனவே மன முடிஞ்சு போயிருக்கு எல்லாம் அழைச்சு விட்டு போங்க போங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா சரி வாங்க நாம போலாம் தயவு செஞ்சு அழறத நிறுத்தமா ஆத்தா உன் குரலுக்கு செவி சாச்சிட்டாமா என்ன சாமி சொல்றீங்க நாகம் வர்றதுக்கு உண்டான அறிகுறி தெரியுது
பொண்ண காப்பாத்தி கொடுத்துட்ட நாகராஜா, ரொம்ப நன்றி நாகராஜா. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், கொஞ்சம் இருங்க மாமா, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சித்தி சித்தி சித்தி, அந்த வேலையெல்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு நான் பாத்துக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். இந்தா முதல்ல ஹார்லிக்ஸ் குடி. அதானவா வீட்டு பெரிய மனுஷி சொல்லிட்டால
அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச கூடாது குடி ம் இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்க சொன்னது உடம்பு குணமாற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்கோம்ல அப்பா கேக்குறார்ல பதில் சொல்ல சித்தி இல்ல சமைக்கிற வேலை எல்லாம் இருக்குல்ல சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்க முடியுமா சமைக்கிறதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல இல்லப்பா அம்மா சொல்ல குட்டி அண்ணா உங்க கையில என்ன கரண்டி நீங்க சமையல் கட்டல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது சித்திக்கு கூல் காச்சிட்டு இருக்கம்பா நீங்க நீங்க பெண்ணே என்னப்பா நாம சொல்றது எதுமே கேட்காம வீட்ல அந்த வளர்க்கு இந்த வளர்க்குன அடிக்கடி இறங்கி நடக்க ஆரம்பிச்சிரறா அப்படி பண்ணா கால் புண்ணு சீக்கிரமா சரியாகாதலப்பா அதனால தான் இப்படி கட்டி எடுத்துக்கேன் ருத்ரா ருத்ரா கட்ட அவுத்து விடுமா